ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் ஜீசஸ். ஒரு ஒரு நாளும் இயேசுவை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு வருகிறோம். இந்த கொரோனா பெருந்தொற்று அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த காலத்தில் நம்ம அதிகமாக தியானிக்க வேண்டிய ஒரு சங்கீதம்னா 91st சங்கீதம். அந்த 91st சங்கீதத்தில் 7வது வசனம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. யாருக்கு அணுகாதுன்னா, யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நிழலில் தஞ்சமாக இருக்கிறாங்களோ அவங்களே அணுகாது. உன்னதமானவரின் மறைவில் யார் இருக்கிறானோ, சர்வ வல்லவருடைய நிழலில் யார் தங்குவானோ, அவனையும் அவனுடைய வீட்டையும் அந்த வாதை அணுகாது. அஃப்கோர்ஸ், நம்மளுடைய பக்கத்தில் 1000 பேர் மறித்து போகலாம், நம்ம வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்து போகலாம், ஆனால் அது நம்மளை நெருங்காது. ஏனென்றால் நம்மளை காக்கிறவர் சர்வ வல்லமையுடைய தேவன். உலகம் ஃபுல்லாக இந்த கொரோனா பெருந்தொற்று எத்தனையோ உயிர்களை பறித்தது, எத்தனையோ கிறிஸ்துவர்களும் அதில் மறித்திருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு வாக்கு, இதில் நாம் உறுதியாக பற்றுக்கொள்ளும் பொழுது, இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம்ம பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், நம்ம வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும், எத்தனை பேர் அஃபெக்ட் ஆனாலும் மறித்தாலும் அது நம்மளே அணுகாது. அப்போ கிறிஸ்துவர்களில் மறித்தவங்க எல்லாருமே இந்த விசுவாசம் இல்லையான்னு கேட்டால், அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து ஒரு காலம் ஒன்று வச்சிருக்கிறாரு. இந்த June 1st நம்மளுடைய ப்ராமிஸ் மெசேஜும் அதுதான். ஸோ தவறாமல் பாருங்கள், இந்த நம்ம பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், 16 பேர் இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், அது நம்மளை எப்பொழுது அணுகாது என்றால், இந்த வசனத்தை நம்ம உறுதியாக பற்றிக்கொள்ளும் பொழுது அணுகாது. ஏனென்றால் நம்மளை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே போல் தினமும் இயேசுவை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, குட் மார்னிங் ஜீசஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.